வணக்கம் நேர்களே, ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம ராஜயோகம் டிவியில் வார ராசி பலன் பார்த்து ரொம்பவே பயனடைஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இந்த வாரத்துக்கான வார ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 12 ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு, அதாவது 1/8/2022 திங்கக்கிழமை நாளில் சதுர்த்தசி திதி வருது. 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி, 3ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி வருது, ஆடி பெருக்கும் இருந்துகிட்டு இருக்குது. 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது ஆடி மாதமாகவே இருந்தால் கூட ஓரளவுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் அமையுது. இந்த வாரத்தில் இருக்க சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். முத ராசியான மேஷ ராசிக்கு வாரம் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் வந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளும் சிறப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். அதே சமயம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடியது. சாதாரண பிளம்பராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வெல்டிங் சம்பந்தப்பட்ட இரும்பு தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய லாபங்களை சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட். ஸோ மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து வருமானம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம ரிஷப ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் மிதுன ராசியில குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகள் அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் இந்த வாரத்தில் அதிகமாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது வந்து சாதாரணமாக வந்து ஒரு டிவி வாங்குறோம் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பெருமைக்காக அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஆடம்பரமாக அமையக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான சூழல்களும் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவங்க கூட உங்களுடைய காதல் உண்மையான காதலா, அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என்ற விஷயத்தை புரியக்கூடிய மென்மையான சூழலும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. ஸோ நம்ம ரிஷப ராசி நேயர்கள் வந்து அடிப்படை தேவை மட்டும் இல்லை, ஆடம்பர தேவையும் வந்து பூர்த்தி ஆகும்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கான வர ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால சகோதரி வகையில் ஒற்றுமையும், அதே சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகளையும் சந்திக்க முடியும். சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். பங்காளி சண்டைகளிலிருந்து விடுபட்டு பங்காளிகளுக்குள்ளே வந்து ஒற்றுமையும் கண்ணியமும் மிகுதியாகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். பொதுவாகவே பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகும், தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் அதிகரிக்கும், மனைவி வழி உறவுகள் மூலமாக மன ஆறுதலோடு சேர்ந்து பண வருமானமும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அழகான உருவத்துக்கு அணிகலன் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து உறவினர்கள் மத்தியில் வந்து உறவு வந்து இன்னும் மேம்படும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கடகராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். கடகராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே, அதாவது புத ஆதி யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சந்திக்க முடியும்.
உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சூரியனுடைய வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறது. தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்தது அப்படின்னாலே பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துட்டு இருக்கும். பல்வேறு நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தருணங்களும் அதற்கான வருமானங்களும் மிகுதியாகும். தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். பொதுவாகவே போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்களும் இந்த வாரத்தில் வந்து அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். திரைத்துறையில் உள்ளவர்கள், கலைத்துறையில் உள்ளவங்க கண்ணியமான புண்ணியத்தோடு மிகப்பெரிய பிரபலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பால் வியாபாரம் செய்கிறவங்க, அரிசி வியாபாரம் செய்கிறவங்க, தானிய வியாபாரம் செய்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் என்பது அறிவு குறைவானவர்களையும் ஆதரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பூமாதேவி. அதிர்ஷ்டன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ஸோ கடகராசி நேயர்களுக்கு வந்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் வாழ்க்கை வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கான ஆதாயங்களும் பெண்களுக்கான வருமானங்களும் பெண்களுக்கான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கான வெகுமானங்கள் இந்த வாரத்தில் மிகுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு சில பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும். பெண்களுடைய மனசுல வந்து அதாவது இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் மிகுதியாகும். ஒரு சில குடும்பங்கள்ல பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நிகழ்காலம் அல்லாத எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது சிறப்பான திட்டங்களை தீட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை சொல்லாமலேயே புத்திமதி சொல்லாமலேயே தன்னுடைய புத்தகத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அனுபவம் மட்டுமே அற்புதமான ஆசான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்டன் ஏழு, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. ஸோ சிம்ம ராசி நேர்களை வந்து இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே அமோகமா இருக்கும்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கன்னிராசி நேர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அஸ்தமஸ்தானத்தில் அஸ்தமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். பெண் பிள்ளையாகவே இருந்தால் கூட அந்த பெண் பிள்ளைகள் மூலமாக ஆறுதல் கிடைக்கக்கூடியது, அந்த பெண் பிள்ளைகள் மூலமாக குடும்பத்துக்கு வெகுமானங்கள் கிடைக்கக்கூடியது, அந்த பெண் பிள்ளை மூலமாக குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களோடு மட்டுமில்லாமல் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு மரியாதை கிடைக்கக்கூடியது. பெத்தவங்களுக்கு வந்து பெண் பிள்ளையாகவே இருந்தால் கூட மன ஆறுதலோடு பண வருமானம் அதிகமாகிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது இந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடல் கடந்த வெளிநாடுகளில் வந்து நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது அல்லது தொழில் அமைகிறது, அரசு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து கௌரவம் கிடைக்கிறது, ஆதாயம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் மூர்ஷிக வாகனன், அதிர்ஷ்டன் மூன்று, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. ஸோ கன்னிராசி நேயர்களில் இருக்க வந்து பிள்ளைகளால் தொல்லைகள் இல்லாமல் வந்து சந்தோஷம் தான் வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம துலா ராசி நேயர்களுக்கு வந்து ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தானாகவே குறையும் அல்லது தானாக விலகும் அல்லது எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய சூழல் உருவாகும். ஜீவன ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழிலே இல்லாதவர்களுக்கு கூட நல்ல தொழில் அமைகிறது, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமைகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் ஏட்டுக் கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்கள் கிடைக்கிறது, அனுகூலம் கிடைக்கிறது, கலை சார்ந்த துறைகளில் நல்லதொரு நிலை அமைகிறது அல்லது திடீர் பிரபல்யம் உருவாகிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்தேறும்.
அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல அவசர முடிவுகளால் அனுகூலம் இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்டன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து அரசு மூலியமா சில வந்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும், வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாரமாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிகுதியாகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையுது. ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 6 இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். எந்த இடத்துல பணிவாக இருக்கணும், எந்த இடத்துல துணிவாக இருக்கணும், எந்த இடத்துல பக்குவமாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழல்கள் இந்த வாரத்தில் மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும். விருந்து சம்பந்தப்பட்ட சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடிய, பொழுதுபோக்கு அம்சங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அனைவராலும் வெறுக்கப்படுபவர் அதிக காலம் நிலைத்ததில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து காணாம போன விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து அஸ்தமாதிபதி சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியானவைகளில் மிகப்பெரிய வரவுகளை சந்திக்க முடியும். எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சக்கூடிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும், எதிர்பாராத ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும். சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறத விட தனியாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகரிக்கும். எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்குங்கிற கிராமத்து பழமொழிக்கு ஏற்ப தனித்து தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, அதில் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒப்பந்தம் அல்லது அதற்கான வரவுகள் அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள், அசைய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இந்த வாரத்தில் பலிதமாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில கட்டட பணிகளை மீண்டும் நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்களும் சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வெட்கமே இல்லாத வாழ்க்கை, துக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் யம தர்ம ராஜா. அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த வாரம் ஏற்றம் வந்து அமோகமாக இருக்குன்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மகர ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடினமான உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நெகத்தில் அழுக்கப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாகவும், வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையப் போகுது. அதாவது ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி, ஆடிட்டிங் துறையாக இருந்தாலும் சரி, கணினித்துறையாக இருந்தாலும் சரி, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வந்து, அதாவது யதார்த்தமாக அப்படிங்கிறத விட பதார்த்தமாக செயல்பட்டு பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய பக்குவங்களும் அதற்கான புத்திமதிகளும் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாக மருத்துவர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற பெயர் கிடைக்கக்கூடிய, நற்சான்றிதழ் கிடைக்கக்கூடிய, பெருமையான அடைபெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அழுதவருக்கு வெட்கம் இல்லை, துணிந்தவருக்கு துக்கம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிர்ஷ்டன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. ஸோ மகர ராசி நேயர்கள் மருத்துவ துறையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வாரம் அமோகமாக இருக்குன்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம குமர ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். கும்பராசியை பொறுத்தளவுக்கு முன்னறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய முதன்மையான வாரமாக, முத்தாய்ப்பான வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து கண்ணோட்டமாக காரியமாக செயல்பட்டு கச்சிதமாக காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். தீயணைப்பு துறையில் உள்ளவங்க, காவல்துறையில் உள்ளவங்க, மிலிட்டரி சம்பந்தப்பட்ட இராணுவத் துறையில் உள்ளவர்களுக்கு, அரசு
அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அல்லது அனுகூலங்கள், சகாயங்கள் அல்லது நற்சான்றிதழ் கிடைக்கக்கூடிய அல்லது பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடக்கும் அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள், அதாவது உங்களுடைய மனசில் நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் இருந்தது அப்படின்னா அது இந்த வாரத்தில் வந்து தடங்கள் இல்லாமல் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடகாத்திரமான திரேகம் அமைகிறது, நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளும் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அடங்காத ஆணுக்கு வணங்காத பெண் அமையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சுக்கிர பகவான். அதிஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் VP. ஸோ கும்பராசி நேர்களில் இருக்கிற பெண்களுக்கு வந்து அடிப்படை தெய்வம் வந்து பூர்த்தி ஆகும்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மீனராசி நேர்களுக்கு வாரராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். மீனராசியை பொறுத்தளவுக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும். சின்ன சின்ன தொழிலாக இருந்தால் கூட அந்த தொழிலில் வண்ணமயமான வரவுகளை சந்திக்க முடியும். வீடு சம்மந்தப்பட்ட, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட, சமையல் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, கேட்டரிங் சம்மந்தப்பட்ட கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல அமைப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். பொதுவாகவே பாதையோரம் கீரை விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சாமி சம்மந்தப்பட்ட பூஜை பொருள் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பூஜை பொருள் விற்கிற நீங்கள் ஆசைப்பட்ட வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் இந்த வாரத்தில் சந்திக்க முடியும். மத போதகராக உள்ளவங்க, கோயிலில் வந்து அர்ச்சகராக உள்ளவங்க, சாமி சம்மந்தப்பட்ட அந்த ஊழியத்தில் உள்ளவங்க, உங்கள் எல்லோருக்குமே அதாவது ஓரளவு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, மன ஆறுதலோடு கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அரசனுக்கு அழகு அடிமைகளின் கூட்டம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் WO. ஸோ மீனராசி நேர்களுக்கு வந்து பூஜை தொழிலில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாரம் இன்னும் அமோகமாக இருக்கும்னு வந்து சொன்னீங்க. ஸோ 12 ராசிக்கான வார ராசி பலன் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட முழு ஜாதகத்தையும் ஜாதகத்தில் இருக்க யோகத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். இன்கேஸ் உங்களால் வந்து நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட முழு ஜாதகத்தை நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாக கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், வாரப்பலன், என் கணித பலன், ஆன்மீக தகவல், ராஜயோகம் தரும் வழிபாடு, இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டன் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.